வணக்கம், கவலை வேண்டாம். ஜீவா வித்தியாசமான கதைகளை எப்பயுமே தேர்ந்தெடுத்து நடிப்பார். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சமீப காலங்களாக அவர் தேர்ந்தெடுக்கும் விதம் வந்து சோடை போயிட்டாரோ அப்படின்னு தோணுது. அந்த வகையில் வந்த படம் தான் இந்த கவலை வேண்டாம். சரி, ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக என்னென்ன இந்த படத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து நம்மகிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸ் எல்லாமே வந்து லியான் ஜேம்ஸ் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. சரி, இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிகே வந்து அவர் காமெடியாக படத்தை வந்து ட்ரை பண்ணாரா, இல்லை டபுள் மீனிங், படம் நெடுங்கு வந்து டபுள் மீனிங் காமெடியாக வச்சு படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரா, இல்லைன்னா இது ஒரு காதல் படமாக எடுக்கணும்னு நினச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ களிமண் மாதிரி வந்து பெரிய உருண்டையாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஓரளவுக்கு வந்து தாங்கி பிடிச்சி உட்கார மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த இரட்டை அர்த்த காமெடிகள் எதுவுமே வந்து சிரிப்பு வரவே கிடையாது அப்படின்றத வந்து தாழ்மையுடன் வந்து இயக்குநருக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி வந்து ஃபியூச்சரில் இது மாதிரி இரட்டை அர்த்த காமெடிகள் வச்சிங்கனாலும் அந்த படத்தில் வந்து அந்தந்த இடத்துல வந்து கரெக்டாக வரணும். எங்கே பார்த்தாலும் இரட்டை அர்த்தமாக வச்சிருந்தீங்கன்னா எப்படி வந்து மனுஷன் சிரிக்க முடியும்? ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வந்துருச்சுன்னா வந்து சிரிக்கலாம். எல்லா இடத்துலையும் வர்றப்ப வந்துட்டு அது சிரிப்பே மூட்டலை அப்படின்றதான் வந்து தியேட்டரில் வந்து நம்ம பார்க்குறப்ப தெரியுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் எந்தெந்த கேரக்டர் எது எதுக்கு வருது, இந்த படம் எதையை நோக்கி நகர்ந்து போகுது அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஜீவாவை கட்டுறாங்க, என் வீட்டில் வந்து ஒரு வாரம் தங்குன்னு சொல்லி ஒய்ஃபையை கூப்பிடுறாரு இப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தீங்கன்னா இது எப்படி நேர்கோட்டில் பயணிக்குதா, இல்லை வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவை எழுதி பண்ணாரா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் வந்து முடிஞ்சளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த நடிப்பை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கதைக்களம் இல்லாதனால படம் நம்ம பார்க்குறப்ப அவங்க நடிப்புக்கு வந்து ஜீவாவாக இருக்கட்டும், காஜல் அகர்வாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் வந்து கதை இல்லாதனால அவங்க நடிப்பு வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்து போக மாட்டேன். தியேட்டர் விட்டு வெளியில் வர்றப்ப அப்பா இந்த கேரக்டர் வந்து நல்லா மனசு நின்றுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டரையும் இல்லை இந்த படத்தில். ஆர்ஜே பாலாஜி பக்கம் பக்கமாக பேசியிருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க காமெடி அதுவும் வந்து ஓரளவுக்கு தான் அது சிரிப்பு வருது, மற்ற எந்த காமெடியுமே வந்து சிரிப்பு வரல. ஓவரால் அந்த படத்தை பார்க்குறப்ப டீகே என்னமோ வந்து மக்கள்கிட்ட வந்து வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு சீனு ஒரு ஜீவா வந்து சிறு வயதனாக இருக்கப்ப நீச்சல் கற்றுக்கிறதுக்காண்டி அவங்க மிஸ்ஸு வந்து எல்லாம் நீச்சல் கொடுத்துட தவ சொல்லுவாங்க. அப்போ கேமரா ஒரு ஆங்கிளில் காமிச்சிருப்பாரு டீச்சரை. இந்த படத்துக்கு வந்து அந்த ஒரு ஆங்கிள் வந்து தேவையா, அது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இது மாதிரி படம் நெடுங்கும் வந்து இது மாதிரி வந்து நிறையா சீன்கள், நிறையா பேச்சுகள், கொச்சை பேச்சுகள் இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யூஏ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து நீங்கள் வச்சிருக்க காமெடி இரட்டை அர்த்தம் காமெடி வந்து யாருமே ரசிக்க மாட்டேன்னு சொல்லலை, எல்லாம் ரசிக்க தான் செய்வோம். ஆனால் அந்த படத்தோட ஒன்றி பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து அது சிரிப்பு மூட்டணும், அது வந்து ஒரு வெறுமையை வந்து உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்றதான் வந்து என்னோட வேண்டுகோள். இது வந்து இரண்டாம் வகையில் வருது. அப்புறம் இந்த படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு முறை கூட வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. மற்றபடி என்னோட விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.